السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، غنية الكرية الله نلدي أرغلي الله سبحانه وتعالى نمني بريم نل بشيء غليل عند سيرت ويفاناها الله ركم الله ودي ترتو ذر كنمني رسول الله صلى الله عليه وسلم أبرغلكم பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புதனை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய சிம்மாசனத்தை வைத்து அழகு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள்வதோடு, நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகள், மோசமான எண்ணங்கள், கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்கி நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல குணங்களின் மூலமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல குணங்களை யார் இழந்து விட்டார்களோ அவர்கள் ஈமானை இழந்து விட்டார்கள். முஸ்லீம் என்று வெளியிலே சொல்லிக் கொள்ளலாமே தவிர, அல்லாஹ் ரசூலிடத்திலே அவன் முஸ்லீமாக கருதப்பட மாட்டான் என்பதை பல்வேறு ஆதாரங்களின் மூலமாக, நபிமொழிகளின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இஸ்லாமியர்களிடத்திலே கண்டிப்பாக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய நல்ல குணங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த ஒரு வரிசையில் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமாக அவர்களுடைய நல்ல குணங்களில் கணக்கிடப்படக்கூடிய ஒரு விஷயம், அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது. உள்ளம் பரிசுத்தம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களிடத்துல மிக முக்கியமான ஒன்று. அதுவும் குறிப்பாக மனிதர்களிடத்துல உள்ள பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா அவன் மனிதனாகவே கருதப்பட மாட்டான் என்று தமிழில் கூட அழகாக சொல்லி தருவார். அதனால நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது, எதிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது, நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல மிக முக்கியமாக பொறாமைப்படுவதிலிருந்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பொறாமை அப்படிங்கிற நோய் இருக்குது, அது தொடாத மனிதர்களே இல்லை. எல்லா வள்ளங்கள் உள்ளங்களிலேயும், எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலேயும் பொறாமை அப்படிங்கிற ஒண்ணு வந்துருது. இந்த பொறாமை அப்படின்னு இருக்குது, இது என்னன்னு கேட்டோம்னா ஈமான எடுக்கக்கூடிய ஒரு நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நெருப்பு எப்படி விறகை கரித்து விடுமோ அதே மாதிரி பொய் என்பது ஈமானை கரித்து விடும் என்று ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றப்ப, நெருப்பை போலவே பொறாமையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை அரித்து விடும் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லுறாங்க. பொறாமை இருக்குது, அது ஒரு மூமெண்ட்டா கண்டிப்பாக இருக்காது. ஒரு மூமெண்ட்டா பொறாமைங்கிறது கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா மூமினுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் படைத்தவன் அவன் தான். அவன் யாருக்கு எதை தர விரும்புகிறானோ அதை தருகிறான். அவனிடத்தில் யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. அவன் இஷ்டம், அவன் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறான் அப்படிங்கிறது தான் ஒரு ஈமானுடைய அடையாளம். ஈமான் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னா என்ன அடையாளம்? அல்லாஹவை நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம்? அல்லாஹுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் என்னையும் படைத்திருக்கிறான், எல்லோரையும் படைத்திருக்கிறான். எனக்கு எது தேவையோ அதை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அவர்களுக்கு தேவையானதை அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு யார் உள்ளத்துல இருக்குதோ அவங்க தான் உண்மையான மூமின். யாருடைய உள்ளத்துல எனக்கு அல்லாஹ் அதை தரல, எனக்கு அல்லாஹ் இதை தரல, இவனுக்கே அல்லாஹ் இதை கொடுத்தான், இவனை பாரு இப்படி இருக்கிறான் பாரு அப்படிங்கிற சிந்தனை வருதோ, அவன் என்ன செய்யறான்? முதல் தவறு அவனுடைய உள்ளத்துல இந்த சிந்தனையின் மூலமாக ஏற்படுகிறது. என்னன்னு கேட்டோம்னா, அவன் அல்லாஹுடைய பங்கீடை குறை காண்கிறான். நபிகள் நாயகன் சொல்லலாம் சொல்லுறான், அல்லாஹுடைய பங்கீடு அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறான்ல, அந்த பங்கீடை குறை காணக்கூடிய ஒரு குணம் எப்ப ஏற்படும்னா, யாருடைய உள்ளத்துல பொறாமை இருக்குதோ அவங்களுக்கு தான் ஏற்படும். இந்த பொறாமை உள்ளத்துல வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஹக்கை எவ்வளவு சொன்னாலும் அந்த உள்ளம் ஏத்துக்காது. உண்மையே எவ்வளவு சொன்னாலும் அந்த உள்ளம் ஏத்துக்காது. உள்ளம் உள்ளத்துக்கு தெரியும் இது சரிதான் தெரியும், ஆனா செய்யறதுக்கு மனசு இடம் கொடுக்காது. செய்யறதுக்கு அது மனசு இடம் கொடுக்காது. நமக்கு எல்லாம் தெரியும், யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முழுமையான அறிவு பெற்றவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித் தருவான், யஹ்ரிஃபூன அபனாஅஹும், தங்களுடைய பிள்ளைகளை எப்படி அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய பிள்ளைகள் இது எனக்கு தான் பிறந்துச்சு அப்படின்னு எப்படி அவங்க உறுதியாக நம்புறாங்களோ, அதைவிட உறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் நம்புகிறார்கள். இவர் தான் நபி, இவர் தான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா முன்னாடி உள்ள வேதங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய முடி எப்படி இருக்கும், அவங்க எங்க பிறப்பாங்க, அவங்களுடைய அத்தா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, அவங்களுடைய தோழர்களுடைய பேர் என்ன, எல்லாம் முன்னுடைய வேதங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை எல்லாத்தையும் படிச்சு கரைச்சு கொடுத்தவங்க யூதர்கள், வேதக்காரர்கள். அந்த யூதர்களுக்கு முன்னால்
அந்த வேதங்களில் படிக்கப்பட்ட அடையாளங்களோடு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிற்கின்ற பொழுது அந்த யூதர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அவங்க உள்ளத்துக்கு தெரியும், இது உண்மைதான், இவர் தான் முஹம்மது, இவர் மக்காலிருந்து வந்திருக்கிறாரு, இவர் அரபு தேசத்தை சார், எல்லாம் தெரியும், தெரிஞ்சு மறுக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பொறாம உணர்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய யூத இனத்துல பிறக்காம போயிட்டாங்களேங்கிற பொறாம உணர்வு, அரபு தேசத்துல போய் பிறந்துட்டாங்களே, அரபுகளுக்கு பிள்ளையாக வந்துட்டாங்களேங்கிற அரபுகள் மீது கொண்ட அந்த பொறாமையின் வெளிப்பாடு. அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். அதனாலதான் நான் சொன்னேன், நானு யாருடைய உள்ளத்துல பொறாம வந்துருச்சுனோ அவன் ஹக்கை ஏத்துக்கவே மாட்டான், ஹத்தை ஏத்துக்கவே மாட்டான். அது எவ்வளவு பெரிய ஆளாக படிச்சவனா இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, நோபல் பரிசே வாங்கினவனா இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்ய மாட்டான், ஹத்தை ஏத்துக்க மாட்டான். ஹத்தை தெரியும், அல்லாஹ் என்ன செஞ்சா ஹத்தை காமிச்சு கொடுப்பான், ஆனா ஹத்தை ஏத்துக்க மாட்டான். காரணம் என்னன்னா, ஹத்தை ஏற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு திரையை, ஒரு தடையை இந்த பொறாமை என்ற குணம் ஏற்படுத்தும் என்று நாம் ஹதீஸுகளிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய அந்த இமாம் பெருமக்களுடைய வார்த்தைகளிலேயும் பார்க்கிறோம். அப்ப பொறாமைங்கிறது வந்துருச்சுன்னா என்னாகும், இறைவனுடைய எல்லா கட்டளைகளையும் நிராகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். முதல் விஷயம் இதுதான். நமக்கு தெரியுமல்லவா, தாயிப் நகரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறான் போய் மார்க்கத்தை எச்சி வைக்கிறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் சில பேர் கேட்டாங்க, நீங்க யாருங்க, உங்களுக்கு நபிப்பட்ட வந்திருக்கு சொல்றீங்களே, நீங்க யாருங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் குரைஷி வம்சத்தை சார்ந்தவர், நான் ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், ஒரு பால் கொடுக்க எனக்கு ஒரு பிள்ளையை, ஒரு தாயை ஏற்படுத்துகின்ற பொழுது அவளுக்கு அந்த அந்த ஹலீமாவிற்கு காசு கொடுக்கக்கூடிய முடியாத ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த நிலை குறித்து சொல்லுகிறான். அப்ப ஒருத்தர் சொல்லுவான், அவன் அந்த கேட்ட ஒருத்தர் சொல்லுவான், அல்லாஹ்வுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, அல்லாஹ்வுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, போய் போய் உங்களுக்கா இந்த நுபுவத்தை தரணும், மக்காவுல ரொம்ப உயர்ந்த குலத்தை சார்ந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நபிப்பட்டத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவங்க பேசுவாங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றதே, நீ யாரா இதை பத்தி பேசுறது, நுபுவத்தை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு பேசுறதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு, நீ யாருடா, நீ அல்லாஹ் கேட்கற, நீ யாரு, நஹ்னு கஸம்னாவை, நான் தான் அவர்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்து கொடுக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். நான் பங்கு வச்சு கொடுக்கிறேன், அதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று அல்லாஹ் சொல்லி தருவார். இந்த வசனத்தினுடைய பின்னணியில் இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க, யாருடைய உள்ளத்துல பொறாமை வந்துருச்சோ அவங்க அல்லாஹுடைய பங்கீட்டில் குறை காணக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹுடைய பங்கீட்டில் என்ன செய்யறாங்க, குறை காண்றாங்க. அல்லாஹ் இவனுக்கு இவனை கொடுத்துட்டானே, எனக்கு குறைச்சு கொடுத்துட்டானே, அவனை கவுத்துடணும், அவனை இது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் மூமினுடைய உள்ளத்துல வராது. மூமினாக இருந்தால் அவனுடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கா. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மூமின்னா யாரு, அல்லாஹுவை, அல்லாஹுதான் என்னை படைத்தவன், அவன் தான் எனக்கு கொடுப்பவன், எல்லோருக்கும் கொடுப்பவன் என்ற எண்ணத்தோடு அணுகுபவன் அவன்தான், அவன்தான் மூமின். எவனுக்கு உள்ளத்துல அல்லாஹுடைய பங்கீட்டின் மீது ஒரு பொறாமை குணம் ஏற்படுகிறதோ, ஒரு சந்தேகம் ஏற்படுகிறதோ, குறை காணக்கூடிய சிந்தனை வருகிறதோ, அவன் மூமினாக முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப பொறாமை அப்படிங்கிறது என்ன செய்யக்கூடாது, நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடாது, நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடாது. பொறாமை படுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தான், ரெண்டு இடத்துல அனுமதி தந்தாங்க பொறாமை படுங்க. எங்க தெரியுமா, நல்ல கல்வி கற்ற ஒரு மனிதரை பார்த்தால் பொறாமை, எனக்கும் இது மாதிரி கல்வி கிடைக்கணும் அப்படின்னு பொறாமைப்படுங்க. சும்மா சாதாரண கல்வி இல்ல, அது மாதிரி டாக்டருக்கு நான் படிக்கணும், நல்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இல்ல, இவர் நல்ல கல்விமான், இவரின் மூலமாக இந்த சமூகம் திருந்துகிறது, இது மாதிரி நானும் வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் வர வேண்டும் என்று கல்வியினுடைய விஷயத்தில் நல்ல எண்ணத்தோடு பொறாமை கொள்வது அல்லாஹ்விடத்தில் புகழுக்குரியது. இரண்டாவது என்ன, செல்வந்தர்களை பார்த்து பொறாமப்படலாம், அடடா எனக்கு தராம அல்லாஹ் இவருக்கு தந்துட்டானே அப்படிங்கிற பொறாமை இல்ல, எனக்கும் அல்லாஹ் தந்திருந்தால் இவரை போல நானும் தான தர்மங்களை செய்திருப்பேனே அப்படிங்கிற பொறாமைப்படலாமே தவிர, இதை எந்த இடத்திலையும் பொறாமைப்படுவதற்குண்டான ஒரு சூழலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அமைத்து தரும். அதனால பொறாமை அப்படிங்கிறது காபிர்களுடைய குணம், நான் தெளிவாகத்தான் சொல்றேன், பொறாமை அப்படிங்கிறது மூமின்களுடைய குணம் அல்ல, பொறாமை ஈமான் உள்ள குண உள்ளத்தில் இந்த பொறாமை வந்து சேரா, பொறாமையும் ஈமானும் ஒரே உள்ளத்தில் ஒன்று சேராது என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் முதல்ல ஒண்ண நல்லா விளங்கிட்டோம்னா போ, இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பொறாமைங்கிறது கண்டிப்பா எல்லா உள்ளத்திலையும் வரத்தான் செய்யும். பார்க்கறமே இந்த உலகத்தில் பிறந்துட்டுமே, ஏற்றத்தாழ்வுள்ள இந்த சமூகத்தை பார்க்கறப்ப எனக்கு இது மாதிரி கார் இல்லையே, எனக்கு இது மாதிரி பைக் இல்லையே, எனக்கு இது மாதிரி வீடு இல்லையே அப்படிங்கிற குணம் எல்லாத்துக்கும் வரும். சைத்தான் உண்டாக்குவான், சைத்தான் என்ன செய்வான், இதை கொடுப்பான். அப்ப நீங்க மனசுல நினைங்க, என்ன நினைக்கிறேன்னா, இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தருவாங்க, அல்லாஹ்வுடைய பங்கு சரியாகத்தான் இருக்கும்,
அல்லாஹ்வுடைய பங்கு சரியாத்தான் இருக்கும். அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துருக்கான்னா அதுல ஒரு ஹைர் இருக்கு. அல்லாஹ் எனக்கு எதை கொடுக்கிறானோ அதுல ஹைர், எனக்கு குறைச்சு கொடுத்துருக்கிறானா இதுதான் எனக்கு ஹைர். ஒருவேளை அதிகமா கொடுத்துட்டா ஹாரும் மாதிரி பெருமை வந்துடும் அல்லாஹ் நினைச்சிருப்பான். அதனால எனக்கு குறைச்சு கொடுத்து பெருமை இல்லாமல் இலகுவான முறையில் சொர்க்கம் செல்வதற்குண்டான வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனையை உருவாக்கிக்கோங்க. பொறாம வராது. இமாமன ரஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார், அந்த சிந்தனை உருவாக்கிங்க. அல்லாஹுடைய அந்த கசம், அல்லாஹுடைய அந்த பங்கீட்டில் நீங்கள் திருப்தி கொள்ளுங்கள். அந்த திருப்தி பொறாமையை உள்ளத்திலிருந்து எடுத்துவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இமாமனார் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் நமக்கு சொல்லித்தரான். அதனால பொறாமை உள்ளத்துல வர்றப்பையெல்லாம் நாம செய்யணும், என்ன மனசுல வைக்கணும், ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வரசூல். இந்த துவாவை அதிகமா ஓதனா உள்ளத்துல பொறாமை, அது குறிப்பா ரலீனா பில்லாஹி ரப்பங்கிற அந்த வார்த்தையை அதிகமா ஓதனா உள்ளத்துல பொறாமை வராதுன்னு இமாம்கள் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், ரலீனா பில்லாஹி ரப்பானா என்ன அர்த்தம், என் ரப்பை என்னுடைய அல்லாஹுவை எனக்கு அவன் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் பொருந்திக் கொண்டேன், எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேங்கிறது வேற, எல்லாத்தையும் பொருந்துக்கிட்டேங்கிறது வேற. ஏதோ கிடைச்சிருச்சு, சொத்து பங்கு வைக்கிறாங்க, ஒரு ஓரமா வீடு கிடைச்சிருச்சு, ஏதோ எங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது இல்லை. எங்களுக்கு அல்லாஹ், எங்களுக்கு என்னுடைய சொத்துல எனக்கு திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றமல்ல, அதே மாதிரி அல்லாஹுடைய அந்த கசம், அல்லாஹுடைய அந்த பங்கீடு எனக்கு திருப்தியாக இருந்தது அப்படிங்கறத உள்ளத்துல கொண்டு வரணும். அதுக்காக அட்டா நல்ல நிறைய துவாசினும் ரலீனா பில்லாஹி ரப்பா, ரலீனா பில்லாஹி ரப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதன் காலையிலேயும் மாலையிலேயும் மகரிபுக்கு பின்னாடியும் சுபுஹுக்கு பின்னாடியும் ரலீனா பில்லாஹி ரப்பம் ஒபில் இஸ்லாமி தீன ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வரசூலாங்கிற துவாவை ஓதுகிறான், அவன் ஈமானோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். அதனால இந்த துவாவை அதிகமா ஓதணும்னா ஈமான் சலாமத்தோடு மரணம் மட்டுமல்ல, நம்முடைய இந்த உலக வாழ்வு நிம்மதியாக. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, பொறாமைங்கிறது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுமா. நான் இங்க உட்கார்ந்து எவ்வளவு பொறாமப்பட்டாலும் இது மாற்றம் ஏற்பட போகுதா, எந்த மாற்றம் ஏற்பட, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம போகும் தான் சொல்லுவாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி தர்றாங்க, அதாவது லகுத்து தமிம்பா, லகுத்து தம்னா பிளட் பிரஷர். இந்த பிளட் பிரஷர் ஏற்படுறதுக்கு பொறாம முக்கியமான ஒரு காரணம் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி. இந்த வார்த்தையே இருக்கிற கிதாபு லகுத்தம் அப்படிங்கிறாங்க, பிளட் பிரஷர் ஏற்படுங்கிறாங்க பொறாமை வந்துச்சுன்னா. ஏன்னா பொறாமைங்கிறது நம்முடைய உடம்புல நிறைய நோய்களை உருவாக்கும், ஈமான் குறைகளை உருவாக்கும், அதிலிருந்து தகர்ந்து வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பங்கீடை ஏற்றுக்கொள்வதற்கும் பொருந்திக் கொள்வதற்குமான வாய்ப்புகள் நமக்கு தருவானாக. அவனுடைய அந்த அவனுடைய சிம்மாசனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும்னா நம்முடைய உள்ளம் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி வைப்பானாக. அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்வை எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده.